கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லாயினம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே அபிராமி கடை கண்களே அபிராமி கடை கண்களே அபிராமி அபிராமி கடை கண்களே அனைவருக்கும் மிகவும் இனிமையான காலை வணக்கங்கள். இந்த பகுதியில் ரொம்ப அற்புதமாக பல ராகங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். காலை எழுந்த உடனே நல்லதொரு இசையை நாம் கேட்பதும் சரி, அந்த இசையை பற்றி நினைப்பதும் நாள் முழுக்க நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியது. இது பாரதியாரே சொல்றது உண்டு இல்லையா, காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுபோல இசை என்பது நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு. அந்த விதத்துல இந்த வாரத்துல ரொம்ப ரொம்ப அழகான தர்மவதி அப்படிங்கிற ராகத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்த்தது அபிராமி அந்தாதி. ரொம்ப ரொம்ப பாப்புலர் இந்த அபிராமி அந்தாதி, எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் நித்தியம் பாராயணம் பண்ற ஒரு அபிராமி அந்தாதி இது. இந்த ஒரு அபிராமி அந்தாதியை நம்ம பாராயணம் பண்ணாலே போறோம், நம்ம லைஃப்ல நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே கிடைக்கக்கூடியது. ஏன்னா இந்த அழகான இந்த பதிகத்திலேயே வருது, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அப்படின்னு எல்லாத்தையும் இதுல நம்ம சொல்றோம். அப்பேற்பட்ட இந்த அபிராமி அந்தாதியை இன்னைக்கு இந்த தர்மவதி ராகத்துல நான் விருத்தமா பாடினேன். பாடலா பாடுறதும் உண்டு, விருத்தமா பாடுறதும் உண்டு. இந்த விருத்தம் அப்படிங்கிறது பொதுவாக நிறைய கோவில்களில் கூட நம்ம பார்க்க முடியும். ஓதுவார் மூர்த்தியெல்லாம் பார்த்தா இதை வந்து ரொம்ப அழகாக விருத்தமாக பாடுவார்கள். அபிராமி அந்தாதி ஆகட்டும், தேவாரம், இது எல்லாத்தையும் விருத்தமாக பாடி நம்ம கேட்க முடியும். இது கச்சேரியில் பாடக்கூடிய ஒரு விதமான பாட்டுன்னு வச்சுக்கலாம். அதாவது இப்போது தாளத்தோடு பாடுவோம் இல்லையா, இது தாளம் இல்லாத பாடக்கூடியதுக்கு பேர் விருத்தம் அப்படின்னு பேர். அடுத்து இந்த ராகத்தை பற்றி பார்க்கலாம். அப்படின்னா இந்த ராகம் முக்கியமா எந்த ரசத்தை நமக்கு கொடுக்கறது அப்படின்னு பார்த்தா கருணை இதுல ஓரளவு நமக்கு தெரியும். ஆனால் கூட மெயினா இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய ரசபாவம் எது அப்படின்னு பார்த்தா ஸ்ருங்கார ரசம்னு பேரு. ஸ்ருங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரசத்தை ரொம்ப அழகா நமக்கு சொட்ட சொட்ட கொடுக்கக்கூடிய ஒரு ராகம் இந்த தர்மவதி ராகம். இதுல இருக்கிற ஸ்வரங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இருந்தால் கூட இன்னொரு தரம் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். இதுல என்னென்ன ஸ்வரங்கள் இருக்குன்னு பார்த்தா ஷட்ஜம் இருக்கு, அதுபோல சதுஷ்ருதி ரிஷபம் இருக்கு, சாதாரண காந்தாரம், பிரதி மத்தியமம், அடுத்தாப்புல பார்க்கும் பொழுது பஞ்சமம், சதுஷ்ருதி தெய்வத்தம் இருக்கு, காக்களி நிஷாதம், திரும்ப ஷட்ஜம். இப்படி ஏழு ஸ்வரங்களையும் கொண்ட அற்புதமான ராகம் இந்த தர்மவதி ராகம். திரை இசையில ரொம்ப அழகா எத்தனையோ பாடல்கள் இந்த ராகத்துல அமைஞ்சிருக்கு. ரொமான்டிக் நம்பர்ஸ் நிறைய அந்த பாட்டுல பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன ஸ்ருங்கார ராகம் அப்படின்னு, அதுல ராஜா சாரோட ரொம்ப அழகான ஒரு கம்போசிஷன் உண்டு. சிவகுமார் சார் வீணை வச்சுட்டு பாடுற அந்த பாட்டு, இளஞ்சோலை பூத்ததா என்
ஜாலம். இந்த பாட்டில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தா, தர்மவதி ராகம்ங்கிறது சம்பூர்ணமான ராகம் அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். ஆனால் இந்த சாங்கை கம்போஸ் பண்ண விதம் எப்படி அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நுணுக்கமாக இதை கவனிச்சோன்னா அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிகிற விஷயம் என்ன, சரிகமபதா இருக்கு இல்லையா. ஆனால் இந்த பாட்டில் அந்த ரிஷபம் தெய்வத்தம் அது ரெண்டுமே கிடையாது. ரீ அப்படிங்கிற நோட்டும் கிடையாது, பதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தா அப்படிங்கிற நோட்டும் கிடையாது. இந்த ரீ த ரெண்டையும் அவாய்ட் பண்ணி ரொம்ப அழகா ஆனா அதை தர்மவதி நமக்கு கொண்டு வந்து காமிச்சிருப்பார் ராஜா சார். இது பண்றதுக்கு வந்து சாமானியத்துல முடிகிற விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த தர்மவதி ராகத்துல ஒன் ஆஃப் த மெயின் நோட்ஸ், அதாவது ஜீவஸ்வரங்கள்னு சொல்லக்கூடியது, சரி கமா அப்படின்னு அந்த ரிஷபமும் தெய்வத்தமும் ரொம்பவே முக்கியமான ஸ்வரங்கள். ஆனா அந்த ரெண்டு ஸ்வரங்களும் இல்லாம ரொம்ப டெலிபரேட்டா ரொம்ப அழகா தர்மவதியாக இந்த ராகத்தை நமக்கு ராஜா சார் இந்த பாட்டுல கொடுத்திருக்கார், இளஞ்சோலை பூத்ததா அப்படிங்கிறது. அதே போல சமீபத்துல ஒரு பாட்டு, ரொம்ப ரீசன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வந்த படம், மங்காத்தா அப்படின்னு ஒரு படம். வாடா பின்லாடா முடியாதா அச்சோடா நீ என்னில் என்ன கண்டு பீடிடா. இந்த பாட்டு வந்து தர்மவதி கம்ப்ளீட்லி வேற மாதிரி இருக்கும் கேட்கும் பொழுது. இப்போ இளஞ்சோலை பூத்ததா வந்து 100% ஹெவி கிளாசிக்கலாக தான் அதில் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தர்மவதியை இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ரொமான்டிக் நம்பருக்கும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இந்த ராகத்தினுடைய ஒரு ஸ்கோப் எப்படி இருக்குங்கிறது தான் இது ரெண்டுமே நமக்கு காமிக்கிறது. இதில் பார்க்கும்போது நூலாடை நீ காத இடுப்பு ஓஹோ நீதான் என் தோடானது அப்படின்னு அந்த தர்மவத்தியை ஃபுல்லா நமக்கு இந்த பாட்டுல கொடுத்துருக்காங்க. சரணம் பார்க்கும் பொழுது இன்னும் அழகா வருது, அதுல ஒரு திசிரம் மாறும், அப்படின்னு நடையும் மாறுது, திரும்ப அழகா நட மாறிடும், தாளம் மட்டும் அந்த தாளத்தினுடைய நடை மட்டும் மாறுறது. முதல்ல சத்துஸ்ர நடையும் அப்புறம் திஸ்ர நடையும் மாத்தி மாத்தி வருது. பட் ராகம்ல எந்த விதமான ஒரு கலப்பும் இல்லாம பியோர் தர்மவத்தியா இந்த வாடா பின்லாடா யுவன் சங்கர் ராஜா சார் இசையில நம்ம பார்க்க முடியறது. இன்னும் இந்த தர்மவத்தியில நல்லா இருக்கு, வரும் பகுதியில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.